வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்றைக்கி நான் பானிபூரி செய்ய போகிறேன். இதுவும் ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். பசங்க தான் இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா. இது ஒரு வெரைட்டி நம்ம இன்றைக்கி செய்யலாம். இப்போ நான் செய்கிறேங்க. இதுக்கு வந்து சாதாரண வெள்ளை ரவை, நம்ம உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அது ஒரு கப். இதுக்கு மெயின் வந்து ரவை தாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு, இந்த மாவுக்கு ஏற்ற உப்பு 1/2 ஸ்பூன். இப்போது இதுக்கு தண்ணி வந்து, இந்த மாவை வந்து நம்ம ரொம்ப டைட்டாக பிசையணும், லூஸாக பிசையக்கூடாது. அப்போ தான் அந்த பூரி வந்து உடையாதுங்க, நல்லா அப்படியே மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நான் பிசைகிறேன் பாருங்கள். இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. நான் எடுத்துக்கிறது வந்து இது, இந்த மாவுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் தண்ணி இருக்கலாம், அவ்வளோதான். பாருங்க நல்லா டைட்டாக பிசையணும், ஓரளவுக்கு டைட்டாக. நம்ம பூரி மாவுக்கு டைட்டாக பிசைவோம் இல்லைங்களா, எண்ணெய் கோக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு துணியை நினச்சி அந்த ஈர துணியால் ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ ஈர துணியை நினச்சி மூட போகிறேன். பாருங்க இப்போ ஒரு துணி நினச்சிட்டேன், அதில் இதை போட்டுட்டு நல்லா டைட்டாக சுற்றி வச்சிருங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், ஒன்றும் ஆகாது. இது மேலே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நாங்கள் ஈர துணி போட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா அப்படி மூடிடுங்க. 20 நிமிஷம் குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராது இருக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, எங்கள் வீட்டில் பசங்க தாசி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கூட போதுங்க. இப்போது இதை வந்து நல்லா மாவாட்டம் வேக வச்சு போகிறோம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பிசைஞ்ச மாவை ஒரு 20 நிமிஷம் ஊறணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய லிக்விட்லாம் தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்ஸு, ஃபஸ்ட் லிக்விடுக்குங்க, ஒரு 6 டேட்ஸ் போட்டிருக்கேன். 1 கப் புளி கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு, வெல்லத்தை இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கப்பாரு. சில மண்ணில், சில வெல்லத்துலலாம் மண் இருக்கும். இது கொதிக்கட்டங்க, புளி தண்ணி நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிடுறேன். அதுலேயே 1/2 டேட்ஸ் போடுறேங்க. நல்ல டேட்ஸ், நம்மளுக்கு இந்த லயன் டேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் மீந்துட்டா வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 100 நாள் கூட சாப்பிட்லாம். இந்த பாருங்க இப்போ அதில் போட போகிறேன். இது கொஞ்சம் புளி தண்ணியிலே நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். டேட்ஸ் இதில் வேகட்டும், 1/4 கப்பாக தான் தீ வச்சுக்கோங்க. இதுக்கு லைட்டாக மிளகாத்தூள், ரொம்ப வேண்டாங்க, பசங்களுக்கு காரம் தெரிஞ்சிடும். லைட்டாக மிளகா பொடி போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க. இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி லிக்விட் தயார் பண்ணணும். 3rd வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணணும். 3 பண்ணணுங்க. இப்போது டேட்ஸ் வெந்துன்ட்ருக்கு, மிளகா பொடி போட்டிருக்கேன், புளியினுடைய வாசனையும் போகணும். இப்போது நான் எடுத்த வெல்லத்தை கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். இது ஓரளவுக்கு கொதித்து கொஞ்சம் திக் பேஸ்ட் ஆகும்போது நம்ம மிக்சியில் அடைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லி தண்ணி பண்ணணும். என்கிட்ட வந்து புதினா இல்லை, 4 இலை புதினா 4 இலை கொத்தமல்லி போடணும். நான் வெறும் கொத்தமல்லியிலே செய்கிறேன், இதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 குட்டி துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள்,
அரை ஸ்பூன் உப்பு, ஒரு கால் ஸ்பூன் பெப்பர், அவ்வளோ. இதை நம்ம அரைச்சி தண்ணி வடிகட்டிக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து இதை கற்றுக்கிட்டோம். இதுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அம்ச்சூர் பவுடர், இந்த மாங்காயிலேருந்து செய்கிற பவுட்ரு போடுவாங்க. நம்ம பக்கம்லாம் இல்லாததுனால எலுமிச்சை பழமே போட்டுக்கலாம், அதுவே நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். நான் வச்ச புளி இவ்வளோ அழகாக கொதிச்சு அந்த டேட்ஸ் எல்லாம் வெந்துடுச்சுங்க. இது ஆறினோடனே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம், திக் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை பாருங்கள், கொத்தமல்லி புதினா போட்டு அடித்தது நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய், லெமன் வந்து பாதி பெரிய சைஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதை பிழிஞ்சேன். சின்னதாக தான் கொஞ்சம் ஃபுல்லாக பிழிஞ்சிக்கோங்க. இதை டைலூட் பண்ணோம் நம்ம, கம்மி போ. நானே இந்த கொத்தமல்லி புதினா அடித்ததை டைலூட் பண்ணுறது வந்து நம்ம அந்த புளிப்பை பார்த்துட்டு லெமன்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அதை பார்த்து நம்ம வாயில் ஊற்றி பார்க்கணும். கரெக்டாக இருக்குங்க, உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னும் கூட டைலூட் பண்ணிக்கலாம் வேணாம். நெக்ஸ்ட்டு இப்போது உருளைக்கிழங்கு மசாலுங்க. நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதுக்கு கொஞ்சம் சன்னா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் போடணும். இப்போ நான் போடுறது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நான் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேங்க. எந்த கொட்டையினாலும் நம்ம போட்டுக்கலாம், சன்னா போடலாம், பச்சை பயிர் போடலாம், ஸ்ப்ரவுட் பச்சை பயிர் வேக வச்சு போடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோட்டீனுக்காக சேர்க்கறது. இதை பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 10 சன்னா போடுறேன். கொஞ்சமாக செய்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ நாளும் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் காரத்துக்கு கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு பாருங்கள் சன்னா போட்டேன், மிளகாய் பொடி போட்டிருக்கேன், சாட் மசாலா போட்டுட்டேன், அப்புறமா இது உப்பு போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் பொடியே அரைஞ்ச வெங்காயம், அவ்வளோதாங்க. இதை நம்ம கலந்துக்கணும். இது ஒரு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேட்ஸு, புளி, மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டோம். அதை வந்து இப்போ நான் திக் பேஸ்ட்டாக அடிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்கான பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். இதை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். ஈர துணியால் நான் ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சேன். இந்த மாவு டைட்டாக தாங்க இருக்கும், அப்போ தான் அது வந்து கிறிஸ்பியாக உடையாமல் வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம அப்படி தான் தேய்க்கணும், வேறு வழி கிடையாது. இது பாருங்கள் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டேன். பாதி மாவு இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதை இப்போ நம்ம பூரி கட்டையால் சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். திக்காக தேய்க்கக்கூடாது, சன்னமாக தேய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக தேய்ச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ஏதாவது குட்டியாக அந்த மாதிரி மூடி இருந்தால் அமுத்தி அமுத்தி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எனக்கு இதை விட சின்னது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. கடையில் மாதிரி சின்ன சின்னதாக வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை போட போகிறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி மெல்லீஸாக திரட்டிட்டு ஒன்று ஒன்றா போட்டு செவக்க எடுங்க. பாருங்கள் இது செவரட்டும், அடுத்தது போடுறேன். நல்லா செவந்தால் தான் அந்த கிறிஸ்பாக வரும் மேலே. இந்த பாருங்கள் பானிபூரி ரெடி. உங்களுக்கு ஃபோர்க்கில் குத்தி காமிக்கிறேன், தெரிதுங்களா கிறிஸ்பினஸ். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும், அதுக்கு இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வெங்காய மசால் இது, அப்புறமா இந்த தண்ணி இப்போ நான் போட போகிறேன். இப்படி ஓட்ட போட்டுக்கணும். மாவு எவ்வளோக்கெவ்வளோ டைட்டாக இருக்குதோ நம்மளுக்கு இது நல்லா வரும்.
இதை தான் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க. வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டில் செய்ய பழகுங்க. ஏன்னா அந்த அவங்க என்ன மாதிரி, ஏன்னா இது டைரெக்டாக வாட்டரில் செய்கிறது, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா அந்த பானை தண்ணியை ஊற்றி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்க எவ்வளோ முழுக்குன்னு உடையுது பாருங்க. இந்த மாதிரி போடணும். இது கொஞ்சம் வேலை தான், ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த காலத்தில். பாருங்க அஞ்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இதை எப்படி சாப்பிட்றோம் நம்ம வெளியில் போனால்? இப்போ இந்த தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன் கொஞ்சோண்டு. இந்த இது இதில் டேட்ஸ் இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நானே சாப்பிட்றேன் பாருங்க. அம்மா எளிமையாக இருக்கு. நான் செஞ்சிருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த காலத்தில். ஸோ வீட்லேயே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.